அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் வீட்டு சமையல்ல இன்னைக்கு நிறைய நேரில் நீங்க வந்து உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும் மேடம் கேட்டிருந்தீங்க. எங்க குடும்பம்னு சொல்லும்போது முதல்ல எங்க மாமனார் மாமியார் இவங்களை பத்தி தான் நான் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது வந்து எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும். ஏன்னா அவங்கள வச்சுதான் எங்க குடும்பமே. ஆக்சுவலா எங்க மாமியார் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. எங்க மாமியார் நான் வர்ற கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மாமியார் தவறி போயிட்டாங்க. எங்க மாமனார் தான். எங்க மாமனாரை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆக்சுவலா எங்க மாமனார் வந்து செட்டி நாட்டை சேர்ந்தவங்க. செட்டிநாட்டு ஆவண்ணா தெக்குலூர்ம்பாங்க, ஆத்திக்காடு தெக்குலூர்ம்பாங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஆனா தன்னோட 15வது வயசுலயே அந்த ஊரை விட்டு வெளியில வந்துட்டு தான் வந்து சென்னையில பழப்பு நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொத்துக்களை கூட எதுவுமே தனக்கு வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தவங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த 15 வயசுலயே அவ்வளவு ஒரு தீர்மானத்தோட இருந்தவங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து சின்ன சின்ன வியாபாரங்கள் அவங்க செஞ்சு அந்த வியாபாரங்கள் மூலமா ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கட்டுக்கோப்பான வாழ்க்கை அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வியாபாரங்கள் ஒவ்வொன்றும் எதை செஞ்சாலும் நல்லா வரும்னு செஞ்சு கடைசியா வந்து அவங்க எண்ணெய் வியாபாரம் அப்படி ஆரம்பிச்சாங்க. எடுதல் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு இந்த பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய், அடுத்தது கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் வியாபாரத்துல உள்ள நுழைஞ்சவங்க. அந்த வியாபாரத்தை கிட்டத்தட்ட 60 வருஷமா நடத்திட்டு இருந்தாங்க. தி ஹிந்துஸ்தான் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேர்ல அவங்க வந்து அந்த இன்னைக்கும் அந்த பேருக்கு இன்னும் மரியாதை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப நல்ல வியாபாரத்தை ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் அந்த துறையில. அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க இங்க வந்து ஓரளவு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கல்யாணம் அப்படின்னு வரும்போது முதல் முதல்ல நடந்த சீர்திருத்த கல்யாணம் அவங்களோடது. சீர்திருத்த இயக்கத்துல அவங்க இருந்தாங்க. அப்ப அதுல வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் முதல் பெண் டாக்டர் அவங்க. அவங்களோட மகளை, வளர்ப்பு மகளை தான் எங்க மாமனார் திருமணம் பண்ணிட்டு. எங்க மாமியார் வந்து முத்துலட்சுமி ரெட்டியோட வளர்ப்பு மகள். அவங்க பேரு சுந்தரி, எங்க மாமனார் பேரு அருணகிரி. அந்த சுந்தரின்னா எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அவ்வளவு கலர்ல கலர், அவ்வளவு அழகு. அந்த அழகு வந்து அகம்புறம் ரெண்டுத்துக்கும் சொல்லலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து நல்ல மனசு உள்ள மனுஷன் சொல்லுவாங்க. எங்க மாமியார், மாமனார் வந்து ரொம்ப கட்டன் ரைட்டா இருப்பாங்க. இப்படிதான் செய்யணும் அப்படின்னு தான தர்மம் மதம் கொண்டு நல்லா பண்ணுவாங்க. ஆனா அது தனக்கு இவ்வளவுதான் முடியும், அதுல பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருப்பாங்க. எங்க மாமியார் என்ன எதுவா இருந்தாலும் சரி, கையில இருக்குதா உடனே எல்லாருக்கும் கொடுத்துடணும், அதை பத்தி அதை கவலையே பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி நடக்கு அப்புறமா வேணுமே அப்படின்னா. எங்க மாமனார் வந்து தனக்கும் வச்சுட்டு மத்தவங்களுக்கும் செய்யறது எங்க மாமனார் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இந்த 27வது வருஷம் நினைக்கிறேன், 1927 அவங்களோட கல்யாணம் நடந்தது. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, எங்க மாமியார், எங்க மாமனார், பெரியார் இவங்களோட தலைமையில அந்த கல்யாணம் நடந்தது. பெரியாரோட தலைமையில இந்த கல்யாணம் நடந்து சொல்லுவாங்க. இது ராஜா சார் முத்தியா செட்டியார வைப்பாங்க. இது ஒரு அரிய பொக்கிஷமான படம். பட் நிறைய பேரோட பேர்கள் வந்து சில பேர்கள் எங்களுக்கு தெரியல, அதை அப்ப கேட்டு எழுதி வச்சிருந்துருக்கணும், அது எங்களுக்கு தெரியல. சோ ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற விஷயம் வந்து எங்க மாமியார் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட வளர்ப்பு மகிழ்ந்தது. எங்க மாமனார் வந்து ரொம்ப பிரின்சிபல் மேன். நான் எப்பவுமே சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் வரும்போது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு அவங்க இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எதுவா இருந்தாலும் கரெக்டா காலையில பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு போனாங்க அப்படின்னா கரெக்ட் கடிகாரமே திருப்ப வேண்டாம், மணி 8 அர்த்தம். அதே மாதிரி குளிச்சுட்டு கீழே இறங்கி வந்து சாப்பிட வந்தாங்கன்னா மணி 9 அர்த்தம். சாப்பிட்டுட்டு கார்ல கிளம்புனாங்கன்னா மணி 9:30, கடிகாரம் திருப்பாமே டைம் சொல்லிடலாம், அவ்வளவு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் வீட்டுக்கு கார் திரும்ப வருது ஆபீஸ் வந்து அப்படின்னா மணி 5, வந்த உடனே ரெண்டு தேன்குடலும் ஒரு டம்ப காஃபியும் குடிச்சாங்கன்னா திரும்ப ராத்திரி 8 கரெக்டா சாப்பிட வருவாங்க. ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போனாலும் 9 கிளீனா படுத்துருவாங்க. அந்த 8 மணிக்கு மேல ஆபீஸ் சம்பந்தமா எந்த போன் வந்தாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. அது முடியாதுன்னா அது கரெக்டா முடியாது. ஆனா அவங்க ஹிந்தி அவ்வளவு சின்ன வயசுல அங்கிருந்து வந்தவங்க ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லாம், அந்த இங்கிலீஷ் எல்லாமே பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க லாங்குவேஜ் தான் ஓரளவு. ஹிந்தி தானா வியந்திருக்கேன். ஹிந்தியில யார்ட்டையாவது பேசும்போது நான் சொல்லுவேன், என்ன ஹிந்தியில பேசுறாங்க அப்பா அப்படின்னு கேட்டா அப்பாவுக்கு ஹிந்தி தெரியும்பாங்க. அது அவங்களா பழக்கிட்ட விஷயம். அந்த மாதிரி ரொம்ப கரெக்ட். 9 மணிக்கு எல்லாரும் நாங்க எல்லாமே படுத்துறோம், வாசல் கதை ஆஃப் ஆகுது, சாத்திட்டீங்கன்னா 9 லைட்டா பண்ணிடுங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டா ரொம்ப இதாக இருப்பாங்க. மாமியார் எப்படின்னா நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. ஒரு முறை வந்து யாரோ ஒரு 7 வந்து வேலை சம்பந்தமா ஏதோ ஒரு வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து தனக்கு வேலை வேணும்னு கேட்ட போது எங்க மாமியார் என்ன பண்ணாங்களா, யோசிக்கல கொள்ளல நேர காமராஜர் ஐயா கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் முதலமைச்சரா இருந்த சமயம் அது வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அது இது எதுவும் கிடையாது. நேரம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி நேரடியா பேசி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க.
சோ அந்த அளவுக்கு எதை பத்தி யோசிக்காதவங்க. அதே மாதிரி ஒரு முறை மாமனார் வந்து இவங்க பணம் வேணும் பணம் வேணும் நகை வாங்கணும்னு சொல்லி கேட்டதா, எங்க மாமனார் வந்து பணம் கொடுத்துருந்தாங்களாம், நகை வாங்கணும்னு சொல்லி தனக்கு வளையல் எல்லாம் செயின் எல்லாம் வாங்கியிருந்தாங்களாம். மறுநாளும் இல்ல அன்னைக்கோ தெரியல, யாரோ ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வந்து, பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு வந்து எனக்கு நகை போட முடியாம கஷ்டப்படுறேன்னா வச்சிருந்த நகையை காட்டி கொடுத்துட்டாங்க. எங்க மாமனார் வந்து பணம் வாங்கிட்டு போனா நகை என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எங்க மாமனார் வந்து இல்ல நான் கஷ்டப்படுறாங்க நான் கொடுத்துட்டேன். சோ அந்த மாதிரி தன்கிட்ட இருக்கு இல்ல எதையும் யோசிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு செய்யறதுல ஒரு அபார சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி என் மாமனாரோட மாமனார் வழி சொந்தங்கள் பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தாலும் சொல்றாங்க, சொல்லுவாங்க சுந்தரிமா வீடுன்னு சொல்லுவாங்க. சுந்தரிமா தான் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, சுந்தரிமா நிறைய பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ அவங்க சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிறத கூட முதல்ல அம்மாவை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் மாமியார் வந்து எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த வழி சொந்தங்களுக்கு கூட அவங்க வந்துட்டு போனாங்கன்னா பை நிரப்பி அனுப்புவாங்களாம், அந்த அளவுக்கு செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, மூத்தவங்க பேர் ராமோகன் அப்படின்னு சொல்லிட்டு, ராமோகன் சரித்தா வந்து இப்போ ஹீஸ் நோமோர், அவங்களும் அவங்க மனைவியும் இல்லை. அதுக்கப்புறமா முத்துலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் நாத்தனார் வந்து திரு ஏவிஎம் சரவணன் அவர்களோட மனைவி. அப்புறம் அடுத்தது என்னோட கணவர் சண்முகம். இப்போ எங்கள் மாமனாரை வந்து பொண்ணு கேட்டு அவங்க அதாவது மாப்பிள்ளைக்கு விஷயமா பொண்ணு மாப்பிள்ளை விஷயமா எங்கள் கல்யாணத்துக்கு போது பேசும்போது எங்கள் மாமனாரை பற்றி கேள்விப்பட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டில் முடிக்கணும், பையன் நல்லா பேசுகிறாங்க, மாப்பிள்ளை வந்து மாமனார் வந்து நல்ல இதுவாக சொல்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு எங்கள் கல்யாணத்தை முடிக்கணும்னு முடித்தாங்க. எங்கள் மாமனார் எங்கள் அப்பா வந்து தன்னோட வாழ்நாளில் கடைசி நாள் வரைக்கும் அத்தான்னு அதாவது ஐத்தான்னு சொல்லுவாங்க, செட்டிநாடு வழக்கம் அத்தானுங்கிறது அக்கா வீட்டுக்காரர் அத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறைப்படி வந்து செட்டிநாடு பக்கம் வந்து ஐத்தான்னு கும்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஐத்தான் ஐத்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் மாமனார் வந்து மாமனார் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை, என் கல்யாணத்தும் போது நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் எந்த டிமாண்ட்ஸும் வைக்கலை. அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அது அவ்வளோ சந்தோஷம், அவங்க அது வேணும் இதை வேணும் எதையுமே கேட்காம நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க செய்கிற முறைகள் செஞ்சாலுமே பட் டிமாண்ட்ஸுங்கிறது இல்லை, இதுதான் செய்யணும் அப்படிங்கிற டிமாண்ட்ஸ்லாம் இல்லாமல் எங்கள் மாமனார் வந்து எங்க கல்யாணம் இங்கே வந்து என்ன எங்கள் மாமனார் டிமாண்ட்ஸ் வைக்காமல். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனாரும் சரி என் நாத்தனார் வீட்டுக்காரத்தில் எங்களுக்கு காட் ஃபாதர் காட் மதர்னு சொல்லலாம். இவன் எங்கள் அதாவது எனக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம், 2 வயசு வித்தியாசம். பட் அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாள்லேயே 9 வயசு வித்தியாசம்மாங்க. ஸோ எங்கள் நாத்தனார்லாம் ஏறக்குறைய எனக்கு கிட்டத்தட்ட அம்மா ஸ்தானம் வந்துடும், அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு வயசு வித்தியாசம், ரொம்ப பிரியமாக ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீடும் வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடு எங்கள் மாமனார் ஓரளவு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்த வாங்கி இந்த வீடை கட்ட ஆரம்பிச்சாங்களாம். இந்த வீடை கட்டும்போது மொத்தமாக கட்டக்கூடிய சக்தி தங்கிட்ட இல்லைங்கிறதுனால ஒரு பேசிக்காக என்ன தேவையோ அந்த நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகாக அந்த நாள்லேயே சிமெண்ட் கம்பெனி ஆளுங்க வந்து அவங்களே பக்கத்தில் இருந்து கட்டி கொடுப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நின்று அவங்கெல்லாம் கட்டி பண்ணதுக்கு அப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தாங்கிட்ட பணம் சேர தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 1 பைசா கடன் வாங்காம ஒருத்தட்டையும் அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் தான் இந்த லைஃப் லிவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேர் லெனின் ஹவுஸ்ன்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போட்டில் அது மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு சுதந்திர தினமாகட்டும் அடுத்தது குடியரசு தினமாகட்டும் ரெண்டு இதுலேயுமே மாமனார் கொடி ஏற்றுவாங்க. அதுக்குன்னு ஒரு அழகாக ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க, இது கட்டையில் ஒரு கம்பம் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த கம்பத்தை ஏற்றுவாங்க. ஸோ இன்னும் அந்த கம்பத்தை வச்சிருக்கோம் நாங்கள். இது இந்த வீடையும் அதே மாதிரி தான் தன்னோட தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவாங்கன்னு. ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு கப் காஃபி குடிச்சா செலவு ஜாஸ்தினா 1/2 கப் காஃபி அந்த நாளில் தருவாங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு அவங்கள தேவை போதும் அப்படின்னு அங்கே பூர்த்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு புரட்டாசி சனிக்கிழமைன்னா யாருக்குன்னா ஒரு நாள் கிழமை அப்படின்னா ஒரு 7-8 புடவை வாங்கி வச்சுப்பாங்க. ரோட்ல போறவங்க யாரையாவது கூப்பிட்டு அவங்க புடவை மாமியார் திதிக்கலாம், அந்த புடவையை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு தினம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த 4 சனிக்கிழமையும் காசு மாற்றி சில்லற மாற்றி டப்பாவில் போட்டு வெளியில் நிற்பாங்க வச்சிருப்பாங்க. வெளியில் வந்து காலையில் 7:00 அவங்க அந்த சனிக்கிழமை லீவுங்கிறதுனால 7:00 to 8:00 வரைக்கும் அந்த குழந்தைங்க எல்லாம் இது சொம்பு எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு போடுறதுக்கு காசை கரெக்டாக சில்லற மாற்றி முந்தின நாளே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாசலில் நிற்பாங்க. அவங்க வந்தவொடனே அதை அவங்களுக்கு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களை பார்த்து கற்றுக்கணும். அதில் எனக்கு ஒரு நெகிழ்வான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் நான் வந்து கோலம் போடுறதுக்காக வாசலில் வெளிவாசலில் கோலம் போட்டுட்ருப்பேன். அது ஒரு 4 or 5 மணிக்கு எழுந்து கோலம் போடுவோம். அப்போ வந்து எங்கள் மாமனார் என்ன பண்ணுவாங்க, வெளியில் மாடியில் இருக்கிற வராண்டாவில் வெளியில் நின்றுட்டு தானும் ஒரு முக்காடு, ஏன்னா பணியில் நிற்கிறோம் முக்காடு அந்த ஒரு துண்டு முக்காடு போட்டு கட்டிப்பாங்க. கட்டிட்டு எனக்கு மேலே வந்து பார்த்துப்பாங்க. பின்னாடி யாராவது ஆள் வராங்கன்னா கூட உடனே சொல்லுவாங்க, பால்காரன் வரான் பாருப்பாங்க, இல்லை ஆள் வருது பாருப்பாங்க. ஸோ நம்மளை அலர்ட் பண்ணுவாங்க.
மேல நான் போட்டு முடிக்கிற அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் மேல எனக்காக காவல் கணிப்பாங்க. இதெல்லாம் எங்களால மறக்கவே முடியாத விஷயங்கள். அன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்க இவ்வளவு கௌரவமான வாழ்க்கை, இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா வாழ்றோம்னா நிச்சயமா அது அவங்க கொடுத்த ஒரு பெரிய விஷயம், பெரிய இது. தான் வந்து அத்தனை கஷ்டங்களை நான் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அவங்க வாழ்ந்த ஒரு பிரின்சிபல் தான் லைஃப். அந்த மாதிரி விஷயம் வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க கௌரவமான வாழ்க்கைக்கு நாங்க அவங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும், அவங்கள என்னைக்கும் வணங்கணும். எங்க மாமியார் ஆகட்டும், மாமனார் ஆகட்டும், என் மாமனார் மாமியார் ஒரு பக்கம் மாமனார் பக்கம் எல்லாம் பண்ணாலும் மாமியார் வந்து இறந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஸ்லம்ல இருந்துதான் நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கும் யாராவது வாசல்ல போனா உங்க சுந்தரி மாமா வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சொன்னா சுந்தரி மாமா மருமகளா நீயே, அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா, என்ன பண்ணாங்க தெரியுமாப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க இறந்த வீட்டுல பெரும்பாலான கூட்டங்கள் இந்த ஸ்லம்ல இருந்து வந்தவங்க தான் சொல்லுவாங்க. அவ்வளவு பேர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு போறாங்கன்னு சொல்லி யாருமே நினைக்க முடியாது. நான் தான் சொல்றேன், எங்க அம்மாவை வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேனோ, எங்க அம்மாவோட விஷயங்கள் நிறைய எடுத்துக்கிட்டனும், அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் நிறைய எடுத்துக்கணும், இன்னமும் எடுத்துக்கணும் அப்படின்னு பாக்குறோம். நிச்சயமா அவங்களோட ஆசீர்வாதங்களோட இன்னைக்கு நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. நீ அடுத்து என் குடும்பம், அதாவது என் கணவர் குழந்தைங்களை பத்தி அடுத்த எபிசோட்ல சொல்றேன். மீண்டும் சந்திப்போம்.